20 இயர்ஸ் பேக் ஜனவரி நடத்தப்பட்டு ஓகே பசங்க கூட போயிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர 20 இயர்ஸ் பேக் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குறேன்னே இந்த மாதிரிலாம் கட்டுவாங்களா அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு பேர சுற்றின்னு வரணும். இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அழகாக கிட்ட வந்து இட்டு போயிட்டு போகலாம். நல்லா இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் பீச்சுக்கு போகணும். மக்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஸோ இந்த ஒரு நடைபாதைக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இப்போ நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து லாஸ்ட் இயரில் வந்து டெம்பரரியாக போட்டிருந்தாங்க 10 days ட்ரையல் மாதிரி. இப்போ வந்து பெர்மனெண்ட்டாக போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைமே நிறைய பீப்புள் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அந்த 10 நாள் நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர முடியாது. இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்குது. எப்போ வேணால் இது பண்ணலாம். ஸோ இப்போ பெர்மனெண்ட் டாய்லெட்ஸும் எங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லா ஆக்சஸும் இங்கே இருக்குது. ப்ளஸ் போலீஸ் கார்ட் கோஸ்ட் கார்டும் இங்கே இருப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உடைய கனவு நம்மளாம் நினச்சோனாக்கா உடனே பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ பைக்லேயோ கார்லேயோ இங்கே பீச்சுக்கு வந்துடலாம். ஆனால் மக்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஊனமுற்றவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயத்தை இந்த திமுக அரசு செஞ்சுருக்கு. இந்த மாநகராட்சி சார்பாக ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இது. உண்மையாகவே மக்கள் எங்களை அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே இந்த இது நாங்கள் இப்போ தான் வந்தோம் பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக அவங்களுக்கெல்லாம் போட்டது. அவங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணுன்னு இருக்குது. ஆனால் என்ன இதை நல்லா மெயின்டைன் பண்ணி இதை யாருமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணாமல் நல்லா அது மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அங்கே இருக்கிறது. டேமேஜ் பண்ணாமல் மக்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா இருந்தால் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். அது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே குழந்தைங்களாம் வந்துட்டு போகிறாங்கல்ல. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பேரன் சுற்றின்னு வரணும். இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அழகாக கிட்டே வந்து இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு போகலாம். நல்லது தான். இது போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹேண்டிகேப் பீப்புள் நடக்கிறதுக்கு இருக்கிறது நம்மள மாதிரி அவங்களும் வந்து பார்க்கக்கூடிய இது இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? இது ஃபீல் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சந்தோஷமாக இருக்குது. நம்ம மாதிரி அவங்களும் வர முடியுது இல்லையா? அதனால் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிறவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி பீச்சுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்டக்கு வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி எல்லாருக்கும் இவங்களுக்காகலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது இந்த ஒரு இனிஷியேட்டிவ். நல்லா இருக்குது. நினச்சா கூட இப்போ நினச்சா கூட இவர் மூலியமாக வந்துட்டேன் பீச்சுக்கு. இந்தமாதிரி எல்லாம் கூட என்னால் வர முடியும். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வர முடியாதுல்ல. நான் எனக்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குறேன்னே. இந்த மாதிரிலாம் கட்டுவாங்களா அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்களா அப்படின்னு நான் நிறைய பேர் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க எல்லாருமே. அதை நினச்சா ஹாப்பியாக இருக்குது. இதேமாதிரி நல்ல நல்ல இது விஷயம்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இப்போ யூஸ் பண்ண இந்தமாரி போட்டிருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பயனடைவாங்க. காரணம்னா நம்மலாம் ஜாலியாக நினைறோம் கொள்கிறோம் நம்ம ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறோம். அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு நிறைய ஆசைங்கள்லாம் இருக்கும். அதை அவங்க வெளிப்படுறதுக்கு இது ஒரு நல்ல தருணமாக அவர் அமுச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி. இந்த நடைபாதை வந்து ஊனமுற்ற மக்களுக்காக போட்டது மிகவும் சந்தோஷமானது. நாங்கள் வந்து ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்தோம். இதெல்லாம் நல்லா நடக்குது. தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நான் தமிழக அரசு மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் ஊனமற்றவர்களின் மக்களின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. ஆமாம், கண்டிப்பாக சேஃப்டியாக வரலாம். ஆமாம், என்ன இதுக்கப்புறம் வர பப்ளிக் மட்டும் இந்த ரேம்ப் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நாள் டியூரேஷன் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப பயன்படுது இந்த நடைபாதை. இதனால இருக்க நாங்கள் கடல் கெட்டியே போய் கடலை பார்க்குறோம். தண்ணீர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் எல்லாருக்கும். நீங்கள் எங்கேருந்து நோடிங்க? டி நகர். ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் இது அந்த தண்ணி அளவுக்கு நீங்கள் போவீங்களா? 20 இயர்ஸ் பேக் ஜனவரி நடத்தப்பட்டு ஓகே பசங்க கூட போயிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். 20 இயர்ஸ் பேக் கடல்கிட்ட தண்ணி கிட்ட பார்த்தாலும் வந்து அவங்கவுங்களுக்கு தம் மாதிரி ஒரு ஒரு பீச்சு சுற்றுலாத்தலம் அந்தந்த இடம் டூரிஸ்ட்டு பார்க் எல்லாமே இருக்குது. பட் அப்படி இருந்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கோசம் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்ச முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஆசையை நம்மளே தீர்த்துக்கிறோம். அவங்களுக்கும் எவ்வளோ கற்பனைகள்லாம் இருந்திருக்கும் தண்ணியில் போய் நிற்கணும் பீச் எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த இரவு நேரத்தில் அவங்க இதை ரசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. வந்து ஜெயபிரகாஷ். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் விழாப்பாக்கத்துலேருந்து வரோம். இங்கே நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தோம். இப்போ இங்கே பீச்சுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த பீச்சில் வெளியிருந்ததாக பார்த்துட்டு போயிருக்கேன். இந்த வாட்டி வந்து இன்றைக்கி திறந்ததுனால முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேரில் வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்.
எப்படி நம்ம நல்லா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் கை கால் எல்லாத்தையும் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரே நோக்கம்னா இது ரெடி பண்ணியிருக்கு. அதனால் மக்கள் கரெக்டாக இதை பயன்படுத்திக்கணும், அதை வீணுதியம் செய்யாமல் கரெக்டான முறையில் மாநகராட்சியும் பாதுகாக்கணும். அதை நடைபாதையை பற்றி நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஊனம் மற்றவங்களுக்கு, ஜனங்களுக்கு எல்லாருக்குமே. நீங்கள் நல்லது ஒரு அவர் வந்து நல்லது செஞ்சுருக்கிறாரு, அது அவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் இந்த நடைபாதை செஞ்சதுக்கு அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. 6000 கோடி நன்றி சொன்னாலும் தகுதாகும்.